இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்றைக்கி ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் இந்த கண்டிஷன் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஹெப்படைட்டிஸோட டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட உடம்பில் இருக்கக்கூடிய செல்களே வந்து லிவரில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அதை அழிக்கிறதுனால வரலாம். நெக்ஸ்ட் மெடிசனோட செகண்டரி எஃபெக்ட்னால வரலாம், சில மெடிசனோட சைட் எஃபெக்ட்னால, ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வரலாம், ஆல்கஹால் அதிகமாக மது அதிகமாக இருந்ததுனால இந்த ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம், டாக்ஸின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுனால இந்த ஹெப்படைட்டிஸ் வரலாம், சில வைரஸ்னாலையும் இந்த ஹெப்படைட்டிஸ் வரலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி, சி, டி அண்ட் இ இந்த மாதிரியான நிறைய வைரஸ்னாலையும் இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் அப்படின்ற கண்டிஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு வைரஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற வைரஸ் பார்த்தோன்னா, இது வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன்னால், அதாவது இன்ஃபெக்டட் பர்சனோட மலம் கலந்த உணவையோ அப்படி இல்லைன்னா தண்ணியோ நம்ம தெரியாமல் எடுத்துக்கும் போது அது மூலமாக வந்து பரவுறது தான் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற வைரஸ்ஸு. இது வந்து ஒரு அக்யூட் வைரஸ் தான், இது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் சரியாயிடும், ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் பார்த்தா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் பார்த்தோன்னா க்ரானிக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடியது, அதாவது 6 மாத காலமாக உடம்புல 6 மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இருந்து இது வந்து முதல்ல ஏ சிம்டமேட்டிக்காக எந்த விதமான அறிகுறிகளும் தெரியாமல் இருந்து பின்னாடி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த பி அண்ட் சி வைரஸ். லிவர் சிரோசிஸ் ஏற்படுத்தலாம், லிவர் ஃபெயிலியர் ஏற்படுத்தலாம், லிவர் கேன்சர் ஏற்படுத்தலாம், இது மாதிரியான அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த பி அண்ட் சி வைரஸுங்கிறது. இது ஒரு பர்சன்லேருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுதுன்னா, இன்ஃபெக்டட் பர்சனோட பாடி ஃப்ளூயிட்ஸான பிளட்டு மூலமாக பரவலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட வெஜினல் செக்ரீஷன்ஸ் மூலமாக, செமன் டிஸ்சார்ஜ் மூலமாக, செமன் செக்ரீஷன் செமன் மூலமாகலாம் இது வந்து பரவலாம். அது மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க அந்த இன்ஜெக்ஷன்ஸை வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறது, அது மாதிரி இன்ஃபெக்டட் பர்சனோட இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி இவங்க கூட இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட அன்ப்ரொடக்டட் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறது மூலமாக, தாமத்தியம் வச்சுக்கிறது மூலமாக, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத தாமத்தியம் வச்சுக்கும் போதும் பரவலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண ரேசர்ஸோ அப்படி இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷோ சீப்புகளோ பயன்படுத்துறது மூலமாகவும் கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி அப்படின்ற வைரஸ் வந்து பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், டி வைரஸ். இது வந்து ஒரு ரேரான வைரஸ் தான். ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிறது வந்து வாட்டர் பான் டிசீஸ் காஸ் பண்ணும், அதாவது புவர் சானிடேஷன்னால் அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து வாட்டர் சப்ளையோட கலந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இ அப்படின்ற இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸில், அக்யூட் ஹெப்படைட்டிஸில் என்ன மாதிரியான சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்யூட் ஹெப்படைட்டிஸில் அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேட்டிக்காக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சோர்வடைஞ்சிருவாங்க, ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவரு, குளிர், நடுக்கம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ரொம்ப டார்க் கலரில், ரொம்ப டார்க் எல்லோவாக போகும், மோஷன் வந்து ரொம்ப பேலாக, அதாவது எல்லோவாக இல்லாமல் வெளிரி போன கலரில் வந்து மோஷன் போகும், அவங்களுக்கு வயிறு வலி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பசியே சுத்தமாக இருக்காது, வயிறு வலி இருக்கும் பசி இருக்காது, வெயிட் லாஸ் காரணமே தெரியாமல் உடம்பு எடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அப்படின்னாலும், பசி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும், வயிறு வலி இருக்குன்னாலும் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களோட ஸ்கின் கலர், ஸ்கின் வந்து ரொம்ப பேலாக மாறுறது, எல்லோவாக மாறுறது, கண்ணோட வெள்ளை வந்து எல்லோவாக மாறிடுறது, உடம்பு ஃபுல்லும் சிலருக்கு எல்லோவாக மாறிடும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கூட வேர்வையிலலாம் கூட எல்லோ ஸ்ட்ரெயின்னால் அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து எல்லோ கலரில் கரப்படியலாம், வேர்வையும் எல்லோவாக, யூரினும் எல்லோவாக வருது அப்படின்னு சொன்னால் ஜாண்டிஸ் மாதிரியான ஜாண்டிஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதை வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோன்னா, ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் கண்ட இடத்துலையும் தண்ணி குடிக்கக்கூடாது, அது மாதிரி கண்ட கண்ட தண்ணியில் செய்யக்கூடிய ஐஸ்னால் போட்ட ஜூஸ் அது மாதிரி குடிக்கக்கூடாது, ராவாக வெஜிடேபிள்ஸு சரியாக பாயில் பண்ணாத
உணவுகள் மாமிசங்கள் சரியா வேகாத காய்கறிகள் பச்சையா சில காய்கறிகள்லாம் கழுவாம சாப்பிடுறது ஸோ இதனாலையும் வருது அப்படின்றதுனால ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம யார் கூடயும் இந்த சிரஞ்சி ஷேர் பண்ணுறது நீடில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடாது டூத் ப்ரஷ்ஷு கோம்ப் அவங்களோட ரேசர் செட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் மோஸ்ட்டாக வந்து அவங்க இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த லேபில் இருக்கவங்க நர்சஸ் அவங்களாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ப்ராப்பரான க்ளவுஸ் போட்டு அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ அது மூலமாகவும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இதாக வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அது மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு வேக்சின் இருக்குது ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்கெல்லாம் தனக்கு வராமல் இருக்கிறதுக்கு அந்த வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்